அனைவருக்கும் வணக்கம். இந்த பகுதியில் நம்ம பார்க்க போறது வில்வ மரம் சாப நிவர்த்தி பத்தி நம்ம பார்க்க போறோம். தலைமுறை சாபம், தரித்திரம் நீங்கி வம்சம் தலைத்தவங்க வில்வ மர விதைகளை நல்ல சுப நாளில் வாங்கி ஒரு மண் தொட்டியில போட்டு தண்ணீர் கூட பசுஞ்சாணம் சிறிது கலக்கி தெளிச்சுட்டு வந்தோம்னா வில்வங்கன்று விதையிலிருந்து துடிக்க ஆரம்பிக்கும். தினசரி பஞ்சாட்சர மந்திரம் ஜெபிச்சுட்டு வரணும். ஒரு அடி வளர்ந்த உடனே அவரவரோட ஜென்ம நட்சத்திர நாள்ல ஏதாவது ஒரு சிவன் கோவில அதை நட்டு வச்சு அதை நல்லா பராமரிக்கணும். இதுக்கு உங்களால முடிஞ்சா ஒரு ஆட்களை நியமிக்க கூட செய்யலாம். அருகில் இருந்தா தினசரி நீங்களே தண்ணீர் விட்டு வேலி அமைச்சு கவனிக்கலாம். 6 அடிக்கு மேல் வளர்ந்தவுடன் அது தானாவே தலைக்கும். அந்த வில்வ இலைகளை சிவபெருமானுக்கு பயன்படும் போது அனைத்து தீய கருமாக்களும் விலக ஆரம்பிக்கும். இதனால பெரும் புகழ் பாக்கியம் உண்டாக ஆரம்பிக்கும். ஈசனோட அருளால நன்மைகள் பல உண்டாக ஆரம்பிக்கும். பரம்பரை தரித்திரம், அடிமை வாழ்வு நீங்க ஆரம்பிக்கும். சிவன் கோயில வைக்க முடியாவிட்டாலுமே கோவில் அருகிலே வளர்க்கலாம், அதே பயன் கிடைக்க ஆரம்பிக்கும். வில்வ மரத்தை வளம் வருவது மகாலட்சுமியை வளம் வர்றதுக்கு சமமா இருக்கும். இதே போல நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும், வில்வ மரத்தை வீட்டுல வளர்க்கலாம்னு. வில்வ மரத்தை வீட்டுல வளர்க்கலாம், வளர்க்கூடாது அப்படிங்கிறதுக்கு 2 காரணம் இருக்கு. தீட்டோட வில்வ மரத்தை அருகில செல்லக்கூடாது, தொடவும் கூடாது. தீட்டு அப்படிங்கிறது பிறப்பு, இறப்பு மற்றும் பெண்கள் வீட்டுக்கு விளக்கான நாட்களை குறிப்பிடப்படும். அந்த நாட்கள்ல வில்வ மரத்தோட அருகில போகக்கூடாது. பொதுவா வில்வ மரத்தோட வாசனை, அதோட வேர்கள் உள்ள குளிர்ச்சி ஆகியவற்றை பாம்புகள் வரும், அதனாலேயே பயப்படுவாங்க. அதனால வீட்டுல வில்வ மரத்தை வைத்து கொண்டது ரொம்ப விசேஷமா இருந்தாலுமே தவ விரிச்ச தோசை பல்வா அப்படிங்கிற சூக்கத்துல மகாலட்சுமி அந்த மரத்தை நித்தியாவசம் செய்வதாக சொல்லப்படுது. அதனால யார் வீட்டிலையும் சாஸ்திரங்கள் சொல்லப்படி நியமத்தோடு வில்வ மரத்தை வளர்க்கலாங்களோ அந்த வீட்டுல மகாலட்சுமி நித்தியவாசம் செய்வாங்க. நன்றி, வணக்கம்.